வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீகத்துக்குள் சரியான சிறப்புகளான அரவிந்தரை பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பர்கள், அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீஅன்னை ஸ்ரீபகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். நம்பிக்கையோடு நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். நல்ல உளநிலை உடையவனாய் இருப்பான். ஒரு லட்சிய குழந்தை எப்படி இருப்பான் என்பதை பற்றிய தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விஷயங்கள் அவனுக்கு எதிராக போவது போல் தோன்றும் பொழுது, தனக்கு பாதகமாக தீர்ப்பளிக்கப்படும் போதும் அவன் கோபப்பட மாட்டான். லட்சிய குழந்தை தோல்வியில் கலங்க மாட்டான். தோல்வியை உற்றாலும் மனம் கலங்க மாட்டான். செய்வதை திருந்த செய்வான். அதாவது தவறா ஏதாவது செஞ்சிட்டான், அதை திருத்தி செய்வான். தோல்வி நிச்சயம் என்று தெரிந்த போதும் தான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பான். நேர்பட சிந்தித்து நேர்பட செயல் புரிப்பான். நமக்கு நிச்சயமும் தோல்வி வரப்போகுது என்று அவனுக்கு தெரியும். அதற்காக மனம் கலங்காம மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று அவன் சிந்தித்து நேர்பட செயல் புரிவான். உண்மை உடையவனாக இருப்பான். விளைவை பற்றி சிறிதும் அஞ்சாது எப்பொழுதும் உண்மையை பேசுவான். பொறுமையுடையவனாக இருப்பான். ஸ்ரீ அன்னையின் வழி நடக்கும் குழந்தைகள், லட்சிய குழந்தைகள் பொறுமையுடன் இருப்பான். தனது முயற்சி பயனளிக்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி இருந்தாலும் உள்ளம் சோர்வு போக மாட்டான். லட்சிய குழந்தையை எதையும் தாங்கும் இதயம் உடையவனாய் இருப்பான். இதெல்லாம் ஸ்ரீ அன்னை தான் சொல்றாங்க. தவிர்க்க முடியாத இடங்களையும் துயர்களையும் முணுமுணுத்தலின்றி சந்திக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ரீ அன்னையின் லட்சிய குழந்தைங்க செய்ய மாட்டாங்க. விடா முயற்சியுடையவனாய் இருப்பான். எடுத்த காரியத்தை முடிக்க எவ்வளவு காலம் முயற்சி செய்ய வேண்டி இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் நிதானமாக நிறுத்தி முயற்சி செய்து கொண்டே இருப்பான். வெற்றியிலும் தோல்வியிலும் சமநிலை தவறமாட்டான். வெற்றி அடைஞ்சாலும் அதனால் வந்து பெரிய அளவில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோன்ட்டு இருமாப்பு கொள்ளவும் மாட்டான். தோல்வி அடைஞ்சாலும் நம்ம தோல்வி அடைந்து விட்டோம் என்று அதனால் மனம் கலங்கவே மாட்டான். எத்தனை தோல்விகள் ஏற்பட்ட போதிலும் இறுதி வெற்றிக்காக தொடர்ந்து போர் செய்வான். முயற்சி, இப்போ ஒரு மாணவி 10th எக்ஸாம் எழுதுறாங்க, நிறைய மதிப்பெண் பெறணும் என்று மன உறுதியுடன், நம்மளால் நிறைய வாங்க முடியும், கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக முடியும், முதல் மதிப்பெண், முதல் மாணவியாக மாநிலத்தில் முதல் மாணவியாக வர முடியும் என்று தீர்மானித்து அந்த குறிக்கோளோட அவங்க முயற்சி செஞ்சு படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க முதல் மாணவியாக வருவாங்க. அதுபோல் தோல்வியை கண்டு பயப்படாமல் திருப்பி திருப்பி முயற்சி செஞ்சு அந்த தோல்வியை வென்று வெற்றி பெறுவது லட்சிய குழந்தை. துணிவுடையவனாய் இருப்பான். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை வந்து தாங்கி கொண்டு முயற்சி செய்து வெற்றி பெறுவான். மன மகிழ்ச்சி உடையவனாய் இருப்பான். ஸ்ரீ அன்னையின் குழந்தைங்க வந்து அவங்களுடைய குணங்கள், ஸ்ரீ அன்னை வழிமுறைகள்லாம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, மனம் அமைதியோடு இருப்பாங்க. ஸ்ரீ அன்னையை வழிபடும் போதே அவங்களுடைய வழிமுறைகளை எடுத்து அவங்க நடக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமே வராது. அவங்க மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷத்தோட புன்முறுவலோட அவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அடக்கம் உடையவனாய் இருப்பான். லட்சிய குழந்தை வந்து எப்பவுமே வந்து திமிர்த்தனம் இருக்காது, அடக்கம் உடையவனாக இருப்பான். வெற்றியே கிடைத்தாலும் அடக்கம் உடையவனாகத்தான் இருப்பான். தோழர்களை விட தன்னை உயர்ந்தவனாக கருதவே மாட்டான். தன்னுடைய நண்பர்கள் விட நான் ரொம்ப சாதிச்சிட்டேன், நான் பெரிய, எல்லாத்தை விட நான் தான் நல்ல மதிப்பேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். நண்பர்களை தாழ்த்தி பேசவும் மாட்டான். பெருந்தன்மை உள்ளவனாய் இருப்பான். பிறரிடம் உள்ள
சிறப்புகளை பாராட்டுவான். நிறைய பேருக்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டவே பிடிக்காது. நல்ல குணங்கள், நல்ல செயல்கள் இவற்றை பாராட்ட மாட்டாங்க. இது மனிதருடைய இயல்பு. ஆனா ஸ்ரீ அன்னையின் லட்சிய குழந்தை அடுத்தவர்கிட்ட ஒரு சிறப்பு இருந்தா அதை வச்சு அவங்கள பாராட்டுவாங்க. வெற்றி பெறுவதற்கு உதவ எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். எப்பொழுதும் நியாயமானமாகவும் கீழ்ப்படிய தெரிந்தவராகவும் இருப்பார்கள். எப்பொழுதும் கட்டுப்பாடுடையவனாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருப்பாங்க. வகுப்பில் இருக்கும் போது மகிழ்ச்சியோடு படிப்பான். விளையாடும் போது மகிழ்ச்சியோடு விளையாடுவான் லட்சிய குழந்தை. உணவு கொள்ளும் பொழுது சுவை உணர்ந்து மகிழ்வுடன் உண்பான். உறங்க வேண்டிய நேரத்தில் உறங்குவதை விரும்புவான். எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது மிகுந்த அன்பு உடையவனாக இருப்பான். கடவுளின் கருணையின் மாறாத நம்பிக்கை வைத்திருப்பான். இறைவன் மீது பக்தி உடையவனாக இருப்பான். லட்சிய குழந்தை தன்னால் தன் பள்ளிக்கூடத்திற்கு பெருமை சேர்ப்பவனாக இருப்பான். இதனால் கர்வம் கொள்ள மாட்டான். தான் செய்ய போவதை பற்றி தம்பட்டம் அடிக்க மாட்டான். தான் செய்து முடித்த பிறகுதான் அதை பெருமையாக பாராட்டி கொள்ளவும் மாட்டான். செய்து முடித்த பிறகுதான் அதை சொல்லுவான். ஆனா அதை பற்றி பெருமையா நம்ம வெற்றி பெற்றுட்டோம் என்று பெருமையா பாராட்டி கொள்ள மாட்டான். ஒருவர் வீழ்ச்சி அடைந்தால் அவனை கேலி செய்யாமல் அவனுக்கு உற்சாகம் ஊட்டுவான். தனது கருத்துக்களை ஒளிவு மறைவின்றி தெள்ள தெளிவாக கூறுவதற்கும் அஞ்ச மாட்டான். லட்சிய குழந்தையெல்லாம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். வாழ்க்கையில் சாதிப்பதால் வருகின்ற இன்பம் தொடர்ந்து உங்களுக்கு கூடிக்கொண்டே வருகிறதென்றால் அந்த அதிகரிப்பு சிறியதாக இருந்தாலும் கூட அன்னை உங்கள் சூழலில் உள்ளார் என்பதற்கு அது அடையாளம் ஆகும். குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் பொருளின் மதிப்பு குழந்தைக்கு தெரியாதான். அதுபோலதான் நம்மளுடைய பிரார்த்தனை நடக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பிரார்த்தனைகள், எவ்வளோ பெரிய விஷயங்கள், நாம் தீராத விஷயங்களையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வந்ததும் பணி போல விலகும். நாம் நன்றி சொல்ல மறக்கின்றோம். அப்போ மதிப்பு தெரிவதில்லை. இறைவன் கொடுப்பதின் மதிப்பு தெரிவதில்லை. நமக்கு நினைச்சது நடந்துடுத்து அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே நன்றி சொல்லணும். அதை தான் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் பொருளின் எப்போவுமே மதிப்பு தெரியாது. குழந்தைக்கு நீங்கள் விலை அதிகமாக பொருள் கொடுத்தா கூட அதை ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மா அப்பான்னு நினச்சிக்கிறோம். அதோட மதிப்பு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அதுபோல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளால் நம்ம நிறைய பிரார்த்தனையை நடத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. நன்றியை வந்து நம்ம சொல்ல மறந்துடுவோம். அதுதான் விட்டு கொடுக்கும் கொடுத்து பெறுவது வீடு பேற்றை கடந்தது. விட்டு கொடுக்காம போட்டி போடுறது தவறு. நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதே விட பெரிய அளவில் நமக்கு வந்து எல்லாமே வந்து சேரும். அசிங்கம் அற்புதமாவது ஆத்ம விழிப்பு. வசதி வந்தால் பொய் விலகும். பொய் விலகினால் வசதி வரும். தர்க்கம் குதர்க்கம் நண்பர்களுடன் ஒப்பிட்டு பார்த்தல். செய்ததையே திரும்ப திரும்ப செய்கிறது. பேசுறதையே திரும்ப திரும்ப பேசுறது. இன்றைய நிலையை விரும்புபவனுக்கு அதிலே திருப்தி அடைபவனுக்கும் முன்னேற்றமே கிடையாது. ஒரு செயல் அதையே திரும்பி 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 பேசினா எப்படி இருக்கும்? ஒரு பேச்சு அதையும் திருப்பி திரும்பி பேசினோம்னா நல்லா இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்காது. அவங்க வந்து திருப்தி எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டார்கள். விரும்புவனுக்கு அதிலே திருப்தி அடைபவனுக்கும் முன்னேற்றமே கிடையாது. யோக வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தில் ஸ்ரீ கர்மயோகி ஐயா இதை குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய மிக பெரிய பிரச்சனையை நம்முடைய மிக உயர்ந்த பண்பின் மூலம் தீர்த்து கொள்பவருக்கு முடிவில்லாத முன்னேற்றம் காத்திருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம பண்புள்ளவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருந்தால் நம்மளுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும்.
அன்னையை நாம் ஏற்ற பெண் டைப்பிங் கிளாஸ் போகிறோம், டைப் படித்து கற்றுக்குறோம். அதுவே ஸ்ரீ அன்னையை ஏற்ற பெண் பெரிய இடத்தில் பெரிய மந்திரி கிட்ட கூட வேலை கிடைக்க ஸ்ரீ அன்னை அருள் புரியுவாங்க. அன்னை அனந்தம் பெருக்கம் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று அறிவதில்லை. தெரிந்ததை கொண்டு தெரியாததை நம்புவது நம்பிக்கை எனப்படும். தெரிந்ததை கொண்டு தெரிந்ததை மறுப்பது சந்தேகம். அருமையான கருத்துக்கள். எந்த ஒரு கருத்தும் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியாத புதிர் கிடையாது. இது படிக்க படிக்க நமக்கு அதன் அர்த்தம் புரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை பலிக்கணும், விரைவில் பலிக்கணும்னா நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதில் வந்து உங்கள் பிரச்சனையை முதலிருந்து எழுதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கையோடு செய்யும் ஆத்மாத்மா பிரார்த்தனை அனைத்துமே நடக்கும். நடந்து முடிஞ்சதும் கோடான கோடி நன்றியை ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு தெரிவிச்சுட்டு நீங்கள் எழுதின அந்த லெட்டரை நீங்கள் கிழிச்சு போட்டுடலாம். நன்றி.